கலக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் உள்ள அகஸ்தியர் அருவி தலையணை அருவி செல்லும் சாலையை சீரமைக்க கோரிய வழக்கில் அருவிகளுக்கு செல்லும் மக்களிடம் நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் வனத்துறை நல்ல சாலையை அமைக்காதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான் முழு விவரங்கள். வணக்கம். கலக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் உள்ள அருவிகளுக்கு செல்லும் மக்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் வனத்துறை ஏன் நல்ல சாலைகள் அமைக்கவில்லை எனவும், அவ்வாறு சாலைகள் அமைக்காமல் நுழைவு கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க நேரிடும் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் முண்டேற்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த பொதுநல வழக்கில் திருநெல்வேலி மாவட்டம் சுற்றுலா தலங்களில் மிகவும் புகழ்பெற்ற மாவட்டமாக உள்ளது. இங்கு அகஸ்தியர் அருவி மற்றும் அகஸ்தியர் கோவில்கள் அதே போன்று தலையணை அருவிகள் உள்ளிட்ட இடங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சுற்றுலாவாக வந்து செல்கின்றனர். ஆனால் இந்த பகுதிகளில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளதாகவும், அதே போன்று கலக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் புலிகள் காப்பகங்கள் உள்ளதால் இந்த பகுதிகள் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்த அருவிகளுக்கு வரக்கூடிய பொதுமக்களிடம் வனத்துறையினர் கட்டணங்கள் வசூலிக்கின்றனர் எனவும், பொதுமக்கள் வந்து செல்லும் வாகனங்களுக்கு அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், ஆனால் அங்கு சாலைகள் முறையாக இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.